ஒரு அரசுடைய ஆணவ போக்கு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு பொய்ப் புகாருக்கான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, அதிலும் ஒரு எவ்வளவு மோசமான ஒரு தீர்ப்பு ஒரு கீழ் கோர்ட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அந்த பதவி எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறி, அந்த வேதனை, அந்த எண்ணம் என்பது எப்படி ஒரு பாசிச போக்குக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல். இன்றைக்கு இந்தியருடைய வரலாற்றில் இப்படி நடக்குது என்று சொன்னால் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய மன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல், அதற்கான பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பிரதிநிதியை இப்படி பின் அரசியல் வழியாக இந்த மாதிரி செயல்களை செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு பயங்கரவாத வடிவத்தை எட்டியிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக ராகுல் அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டிருப்பது நமக்கு வெளிப்படுத்துகிறது. கீழமை நீதிமன்றம் ஒன்றில் தரப்பட்ட தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு உகந்தது. அப்படிப்பட்ட நீதியின் பாதையிலாக எந்த வாய்ப்பையும் அவருக்கு தராமல் கீழமை நீதிமன்றம் தந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு அவர் பேசினார் என்பதற்காக ஒரு பேச்சு சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையே முடக்குவது, பறிப்பது என்பது பாஜக பாசிச அரசின் ஒரு மோசமான வெளிப்பாடு, ஜனநாயக படுகொலை என்று இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய ஜனநாயக படுகொலைக்கு எதிராக பாசிச பாஜகவிற்கு எதிராக இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும். இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் தமிழக மக்களோ இந்திய ஜனநாயக சக்திகளோ பின்வாங்கிவிட மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவி எதற்காக எடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசுடைய ஆணவ போக்கு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு பொய்ப் புகாருக்கான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு, அதிலும் ஒரு எவ்வளவு மோசமான ஒரு தீர்ப்பு ஒரு கீழ் கோர்ட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அந்த பதவி எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறி, அந்த வேதனை, அந்த எண்ணம் என்பது எப்படி ஒரு பாசிச போக்குக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல். இன்றைக்கு இந்தியருடைய வரலாற்றில் இப்படி நடக்குது என்று சொன்னால் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய மன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல், அதற்கான பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பிரதிநிதியை இப்படி பின் அரசியல் வழியாக இந்த மாதிரி செயல்களை செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம்.